வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படினாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கக்கூடியது ஒன்று, அனைத்து வீடுகள்லையுமே இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் வந்து இருக்கும். அது வந்துட்டு மரத்துலேயும் வச்சுருப்பாங்க. ஓகே, மரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது தான், பட் அது இருந்தாலும் உங்களுக்கு அந்த பூச்சி தொல்லைலாம், அதாவது பூச்சி போய் உள்ளே உட்காந்து அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தூளாக கூழ கீழெல்லாம் கொட்டிகிட்ருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வார்னிஷ் வந்து அடிக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயங்க. வார்னிஷ் வாங்கியிருந்தோம், ஓகே உங்களுக்காக ஒரு வீடியோவை கொண்டு வரலாம் அப்படின்றதாக தான். இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த அளவு யூஸ் பண்ணணும், எது எதுக்கு யூஸ் பண்ணணும், அதெல்லாமே வந்துட்டு பார்ப்போம். முதல் விஷயமா இதை வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெயிண்டிங் கடையில் கிடைக்குங்க. அதாவது பெயிண்ட்லாம் அடிக்க வச்சுருப்பாங்களே, சின்ன டப்பா வந்து பெருசு, இந்த ரூலிங்கு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய கடைகளில் உங்களுக்கு கிடைக்கிது. பார்த்து வார்னிஷ் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தபடியாக இது வந்துட்டு எத்தனை லிட்ரு, இது வந்துட்டு ஒரு லிட்டருங்க, ஓகேங்களா. ஒரு லிட்டர் உங்களுக்கு வார்னிஷ்ஷு, முழுக்க முழுக்க இரும்பு தான் இது, ஓகேங்களா. பட் இதை வந்துட்டு நீங்கள் எதாவது ஜக்கா மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதோடய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா இருக்குது 266 ரூபா, ஓகேங்களா. எம்ஆர்பி ரேட்டு 2021 ஒன்றாம் மாதம் தான், அதாவது கரண்ட் இப்போ இருக்குது இல்லையா, இந்த வருஷம்தான் உங்களுக்கு இதை வந்து அடைக்கப்பட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வந்து பழைய டோரு, பழைய ஜன்னல், ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அதை அப்படியே ஒரு தடவை அப்படியே சுரண்டிட்டு இது அடிச்சிங்க, அதாவது ஒரு கோட்டிங்கு அடிச்சிங்கன்னா ஓகே. இல்லை ஓகே, ஒரு ரெண்டு டோர் தான் அடிக்கணும், ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டோர் தான் அடிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது காயை வச்சுட்டு இன்னொரு கோட்டிங் வந்து அடிச்சிங்கன்னா இன்னும் பளபளபளன்னு சூப்பராக இருக்கும். லைட்லாம் போட்டிங்க அப்படின்னா தகதகன்னு மின்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பெயிண்ட் அடிக்கிறதோட வார்னிஷே அடிக்கலாம் அந்த வுட்டுக்கு, ஓகேங்களா. அந்த சில பேர் வந்து வீட்டில் வந்துட்டு டோர் இருக்கும் அல்லது அந்த மரக்கட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் கண்டிப்பாக அடித்து வைங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபீட்பேக் நம்பர் மற்றும் மெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. இது ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து எப்படி இருக்குது அதை வந்து காமிச்சிருக்கேன், இது காமிக்கிறேன் இல்லையா, இதில் வந்து நல்லா ஜூமில் காமிச்சிருக்கேன், பின்னாடி வீடியோ வந்துகிட்டே இருக்குது, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா. அடுத்தபடியாக இதில் வந்துட்டு வுட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், ஓகேங்களா. இரும்பு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஓகேங்களா. வார்னிஷ் அப்படின்னா மரப்பொருளுக்கு எது வேணாலும் நீங்கள் அடிக்கலாங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும், மரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அதை வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஒரு லிட்டரு அதை மாதிரி சொன்ன மாதிரி ஃபீட்பேக் எதுனா இருந்தது அப்படின்னா தெரிவிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எந்த மரமாக இருந்தாலும் அடிக்கலாங்க, ஓகேங்களா. அதாவது வேப்ப மரத்தில் சில பேர் வந்து ஜன்னல் கதவு இதெல்லாம் போட்டிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு புவர் சில போட்டிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு தேக்கு மரத்தில் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த மரமாக இருந்தாலும் வார்னிஷ் அடிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு கோட்டிங் ரெண்டு கோட்டிங் அடிக்க அடிக்க இன்னும் பல பலப்பலன்னு இருக்கும், நல்லாயிருக்கும், வீடு பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஒரு அம்சமாக. அடுத்தபடியாக நம்மளுக்கு இது வந்து அடிக்கிறதுனால என்ன யூஸு அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக பூச்சி உக்கறவே உக்காராதுங்க, ஓகேங்களா. பூச்சி உக்காராது, அதை வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கேன் அடிக்கலாமா அப்படின்னா அடிக்கலாம், பழையசு ரொம்ப ரொம்ப பழசு அப்படின்னா அதுக்கும் அடிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அதாவது இப்போ வாங்கினதாக இருந்தாலும் ரொம்ப பழசாக இருந்தாலும் இந்த வார்னிஷே அடிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இருக்காது. மரத்தில் கண்டிப்பாக அடிங்க, இரும்பில் அடிக்கக்கூடாது. இது ஓகே அடித்தாச்சு, என்னப்பா எத்தனை நேரம் வந்து காய வைக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. 6 மணிலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு ஒரு வெயில் டைமில் வைக்கிறீங்க அப்படின்னா 6 மணிலேருந்து 8 மணி நேரம், ஓகேங்களா. 8 மணி நேரம் உங்களுக்கு காஞ்சுது அப்படின்னா நல்ல ஒரு பளபளப்புத்தன்மை நல்லாவே கொடுக்கும், கையிலும் வந்து ஒட்டாது, ஓகேங்களா. இது வந்து குடித்து பார்க்குறேன் அப்படின்லாம் குடிக்கக்கூடாது, ரொம்ப வந்து தவறான விஷயங்கள், அதெல்லாம் செய்யக்கூடாது. சின்ன குழந்தைங்களுக்கு கையில் காலில் படாமல் மாதிரி பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்க சாய்ச்சி விட்டு ஏதாவது வாயில் வந்து வச்சுருவாங்க, அதுக்காக தான். இது அடிக்க அடிக்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க, ரொம்ப ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குங்க, ஓகேங்களா. ரொம்ப வந்து ஸ்மூத்தான ஒன்றா உங்களுக்கு ஷைனிங் நல்லா தரும், மரத்தன்னும் பளபளப்பாக்கும், ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இதை வந்துட்டு அடிச்சுட்டு டோரை வந்து வெளியில் வைக்கிறேன், வெளியில் வந்து ஏதாவது ஒரு மரத்தை இந்த மாதிரி வந்துட்டு ஜன்னல் கதவு இந்த மாதிரி செஞ்சு வெளியில் வச்சு அடிக்கிறேன் அப்படின்னா ஓகே தான், பட் இருந்தாலும் அது காலத்துக்கும் வெளியிலே வச்சிடக்கூடாது, ஓகேங்களா. வீட்டு உள்ளே இருக்கக்கூடிய மரப்பொருளுக்கு கண்டிப்பாக அடிக்கலாம், வெயில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
ஓகே, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். நல்லா வந்துட்டு சீல் பேக்கெட்டும் நல்லாயிருக்கு பாருங்கள். நம்மளாம் வந்து திறக்கிற வரைக்கும் இது வந்து கீழே ஊற்றவே ஊற்றாது, நம்பி வாங்கலாம். இது மேலே எந்த வெயிட் வச்சாலும் தாங்கும், அந்த அளவு வந்து நல்லா தான் இருக்குது. பட் நெளியுது, இந்த இடத்துல நெளிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ஓட்டை விழுந்துருச்சு, அதுலேருந்து லீக் ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரி கிடையாதுங்க, நல்லாயிருக்கு. ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் வுட்டுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த மர வியாபாரிங்கெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது அந்த ஃபெவிகால், இதெல்லாம் அதுவும் வந்து வீடியோலாம் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது. இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. கோல்டு, ஒரு சில பேருக்கு வந்துட்டு கோல்டு கலர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரெண்டுமே ஒரே இதுதான். பட்டு கலர் வித்தியாசம் அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலர் கொடுக்குங்க, நல்லா ஒரு கலரெலாம் கொடுக்கும். ஓகே, இது வந்து ஜூமில் காமிச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். அது பின்னாடி வருது பாருங்கள், உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறத எப்படின்னு பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காற்று போகாத மாதிரி வச்சிடுங்க, அதுதான் ரொம்ப வந்து நல்லது. பட்டு இதில் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, இதில் வார்னிஷில் போட்ட ப்ரெஷ்ஷை நீங்கள் எந்த பெயிண்டிலையுமே போட முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கிக்கோங்க. இதில் வார்னிஷ் அடிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். அது வந்து வெளியில் வச்சாலும் மணலில் போட்டாலும் எப்படி இருந்தாலும் ரொம்ப வந்து இறுகி போயிடும், ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன், இதுக்கு வாங்கினீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா. அதுக்காக தான். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சொல்ல சந்திக்கலாம். வீடியோ வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்க பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்ட்டு. நிறைய வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ஜூமில் நல்லாவே காமிக்கிறேன் இந்த வார்னிஷ் அப்படிங்கிறத. கண்டிப்பாக அனைத்து வீடுகளையும் மரம் அப்படிங்கிறத ஏதோ ஒரு பொருளில் நம்ம வந்து சேர்த்துருப்போம். மரபீரோ, மரக்கட்டில், நம்ம மர ஜன்னல், அல்லது அந்த டைனிங் டேபிள் மரத்தெல்லாம் வாங்குறதெல்லாம் இருக்காங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கப்போ பூச்சி வந்து அடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வார்னிஷ் அடிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. முழுக்க முழுக்க உங்களுக்கு இரும்பால் செய்யப்பட்டதாக நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஃபீட்பேக் நம்பரு மற்றும் உங்களுக்கு இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு நல்லா ஜூமில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போ வந்து மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வந்துட்டு டேட்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஒரு லிட்டரு, ஓகே. எது எதுக்கு அடிக்கணும் அதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த அதோடய டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இதில் தாங்க இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாங்குறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெயிண்டிங் கடையில் நீங்கள் வந்து பெயிண்ட்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையில் வாங்கலாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். பொறுமையாக வந்து எல்லா பக்கமும் வந்துட்டு பொறுமையாக வந்து செய்யணும். உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது வந்து நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கையில் காலில் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னாலும் மண்ணெண்ணை போட்டுருங்க. மண்ணெண்ணை போட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த மாதிரி தாங்க இருக்கும் வார்னிஷு. பட் இதை வந்துட்டு அசால்ட்டாக நினைக்காதீங்க, ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தருங்க, நல்லாயிருக்கும். ஒரு லிட்டருங்க அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எதாவது ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கிறது கிடையாது. எதாவது கம்மியாலாம் ஊற்றி வச்சுருக்காங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்பி வாங்குறது அப்படின்னா கடையிலேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் அடிக்கடிக்கு தான் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஷைனிங் அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே வரும், நல்லாயிருக்கு. வாங்குறது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வேடிக்கை வேணும் அப்படின்ட்டு. நன்றி.